வர ஆரம்பிச்சது இந்த டைம்ல கல்கிக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது. வாழ்க்கைனா ரெண்டும் இருக்கும். நம்ம எல்லாருமே அப்படியே பால் பாயசம் சாப்பிட்டு பாதாங்கீர்லியவா கையில் மின்றுக்கோ எஸ்ஸா, எல்லாரும் வரிசையா உட்கார வச்சு அத்தை பாட்டி சாதம் பிசிஞ்சு குளிச்சுக்கோ குளிச்சுக்கோன்னு எல்லாருக்கும் சாதம் போட்டு, ஏன்னா அப்படி சாப்பிட்டா வயிறு ரொம்பிட்டா மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும் அங்க சாதம். எத்தனை பேர் வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், ஒரு நாலஞ்சு துணிக்கு மேலெல்லாம் இருக்காது, இப்பெல்லாம் மாதிரி பீரோவில் அடுக்கி இருக்கிற மாதிரி. என்ன சார், மூணு தானா? நான் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதை வச்சுக்கோங்களேன். என்ன என்ன இது, என்ன குறைஞ்சி போகிறது? யாருக்கு தெரியும், ஒரே ப்ரௌன் கலர் ட்ரையரே போட்டுட்டாக்கா யாருக்கு தெரிய போகிறது? அது பின்னால் கிழிஞ்சதுன்னா பெரிய சட்டையாக போட்டுப்பா. அப்பா, மக்கள்லாம் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தா, மற்றவாளுக்காக வாழலை, அவளுக்காக வாழ்ந்த காலம். அப்போ அந்த நேரத்தில் கல்கிக்கு ஒரு சரிவு. சரிவு வந்த உடனே அவருக்கு மிஸ்மேனேஜ்மெண்ட், அவர் வந்து ஒரு பெரிய கை சதாசிவம் மாமாக்கு. அந்த பெரிய கை எதனாலன்னு கேட்டால், எப்போ 1940 கல்யாணம் பண்ணின்றதுலேருந்து ஒரு பைசா கூட வீட்டுக்கு வரல. அம்மா எத்தனை இடத்துல பாடியிருப்பா, எத்தனை பணம் வாங்கியிருப்பா, ஆனால் அம்மா பணத்தை தொட்டதில்லை, அவர் அப்படியே கொடுத்துருவார். இன்னைக்கு சங்கர நேத்ராலயாவை போய் பாருங்கோ, அந்த பில்டிங் ஃபண்டுக்கு அம்மா பாடினது தான். டாக்டர் பத்ரி சொல்கிறார், 5 ரெக்கார்டுடைய ராயல்ட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காம்மா, இன்றைக்கும் அது விற்றா அந்த பணம் இங்கே வருதுன்னு. அது மட்டும் இல்லை, சண்முகானந்த சபாக்கு போனால் அங்க அம்மா பாடி கொடுத்த ரூபால தான் இந்த சண்முகானந்த ஹாலே இவ்வளவு உயரமா எழும்பி இருக்குன்னு. ஒரு ஒரு இடத்துக்கும் போனேன்னாக்க, எந்தெந்த ஆஸ்பத்திரி, எந்தெந்த சபாக்கள், எல்லா இடத்துக்கும் வாரினா அப்படி வாரி வாரி கொடுத்தா. அவர் தர்மவான், அவ தர்ம பத்னி. இங்க ஒருத்தர் கேட்டேன், உங்க ஒய்ஃப் எப்படின்னா, ஷீஸ தர்ம பத்னி நேரத ஏ டி கிட்ட போட்டுக்கோங்கன்ட்டு. அதர்ம பத்னி, ஐயோ இவ்வளவு லேட்டாவா புரியும் உங்களுக்கெல்லாம், புரிஞ்சுடுதா? ஆனால் நீங்கள் தர்ம பற்றின என்னால் பேசாமல் இருந்துட்டேன், இல்லை பக்கத்தில் மாமாவை கிள்ளியிருப்பேன், எனக்கா தெரியாது. அவள் அப்பாடினா, நிதி தேடினா, எல்லாத்தையும் கொடுத்தான். சரி, நான் அப்போ இருந்ததெல்லாம் அப்போ 2 கோடி ரூபா ஒர்த் பணத்தெல்லாம் கொடுத்துருக்காளே, இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்குமா அப்படின்னு ஒரு நாள் கூட நினைக்கல. நாம் சொல்வோம், அட்டைக்கணக்கு பொட்டைக்கணக்கு போடுவோமே, அவள் போடலை. அது ஒரு காலம், குடைநிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெலிந்து ஓர் ஓர் நன்னினும் நண்ணுவர். ஸோ யாருக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரே வைரமா போட்டுருந்தவா கல்யாணியா போட்டுக்கிற காலம் வராத, அந்த கல்யாணி கூட இல்லாத வெறும் கயரோட இருக்கிற காலம் வராதா? வரும், வரலாம், வர வேண்டாம், ஆனா வரும். இதெல்லாம் சர்வ சகஜம். வாழ்க்கைனாக்க மேடு பள்ளம் எல்லாருக்கும் விழுந்து எழுந்துக்கணும். அப்படி வந்த பொழுது வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்தில், இந்த பக்கத்தில் 400 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் இருக்கா அம்மா. அப்போ தான் நான் போய் முதல்ல ஆத்மாவை பார்க்குறேன். என் தம்பி கல்யாணத்தை கூப்பிட போன போது, நாங்கள்லாம் எங்கேயும் வெளியில் வராப்பிலையே இல்லை கமலா, இந்த தடவை மன்னிச்சிடும், ரேவதி கல்யாணத்துக்கு வந்து நான் ஊஞ்சல் பாடினேன், இந்த தடவை வரத்துக்கு இல்லை அப்படின்னா. அது என்னன்னு கேட்டால், யாருக்கும் தன்னுடைய கஷ்டங்கிறதா வச்சொல்லலை. நம்மளா இருந்தாலும் ஒரு நிதி வச்சுருவோமே, உதவி நிதினு வச்சுட்டு அதில் உதவி நிதியில் பாதி இதெல்லாம் பண்ணுவோமே, நம்ம அப்படியெல்லாம் பண்ணல, பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு நூல் புடவை கட்டிட்டோம். இது வந்து 1979 இப்போ 70
விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் வெளியிட்ட அப்பெல்லாம் ஓஹோ 80க்கு முன்னால இல்லை, கொஞ்சம் கஷ்டம், அது வெளியில தெரியாத ஒரு கஷ்டம். அப்ப சுவாமி இவ்வளவு அவ ரெக்கார்டெல்லாம் கொடுத்து சுவாமிய பாடியிருக்காளே, சுவாமி ஹெல்ப்பே பண்ணல பார்த்தேளா. எத்தனை பேருக்கு தோன்றுறது அப்படி, நான் எவ்வளவோ நல்லது பண்றேனே சார், ஒண்ணுமே நல்லது நடக்கலன்னு நினைக்கிறீளா? நினைக்கிறோம்ல, அப்பப்ப வருது, தவிர்க்க முடியாது. ஆனால் கைவிடல. எப்படின்னு கேட்டா, அம்மாவுக்கு பாரத ரத்னா வரணுமே, அது வரைக்கும் எல்லாம் வந்தாச்சு, மேக்சேசே அவார்டு வந்தாச்சு, பத்மபூஷன் வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. எங்கெல்லாமோ கார்னிஜி ஹால்ல போய் பாடியிருக்கா, அமெரிக்கால கோஸ்ட் டு கோஸ்ட் பாடுற இடத்துலலாம் எக்கச்சக்க போனோம், எக்கச்சக்க போனோம், எக்கச்சக்க போனோம். அத்தனையும் அப்படியே தானம் பண்ணி தானம் பண்ணி தானம் பண்ணி வந்தவாளுக்கு வசதி குறைவு அப்படின்னு தெரியற பொழுது, அப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல ஹெட்டா இருக்கிறவர் கேவிஆர் கே பிரசாத், உங்க யாருக்கும் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த கதை. அட்லீஸ்ட் ஐ அம் சேயிங் சம்திங் நியூ, ஒன் ஆர் டூ பீப்புள் நோ, என் வயசு இருக்கிறவங்களுக்கு அதனால தெரியும். அதேதான், அதே அந்த கதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒருத்தர் நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, சொல்லமா வேண்டாமா? சேகரன் டைம் ஆயிடுதா? டைம் ஆயிடுதுன்னா சொல்லுங்கப்பா, அப்புறம் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்து கொட்டாவி விட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் சிக்னல் அப்படின்னா போறோம் நிறுத்துக்கோங்கன்னு அர்த்தம். காஞ்சி பெரியவா அவாக்கிட்டேந்து ஒரு டெலிகிராம் வருது, சதாசிவம் அண்ட் எம் எஸ் ஆர் இன் டயர் ஸ்ட்ரெயிட்ஸ், டூ த நீட்ஃபுல். டெலிகிராம் ஹேஸ் டு பி இன் இங்கிலீஷ். அதனால அப்படி ஒன்று வந்தது. புட்டபர்த்தி பாபா கிட்டேந்து ஒரு டெலிகிராம் வந்தது. இந்த கேவிஆர் கே பிரசாத் பார்த்தார், என்னது எம் எஸ் அம்மாவுக்கு கஷ்டமா? யாராவது நம்புவாளா? அந்த சூரிய சந்திராவை போல ஜொலிக்கிற வைரம் என்ன, அப்படியே ஜிலு ஜிலுங்கிற மூக்குத்தி என்ன, அந்த பட்டு புடவை என்ன, அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு கஷ்டமா? அவன் அம்மா நூல் புடவையில கட்டின்னு நினைச்சு பார்க்க முடியுமா? இதை பார்த்த உடனே இவர் எல்லாரையும் கூப்பிட்டார், தன்னோட கமிட்டியை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூஷன், நம்ம யாருக்கும் எந்த ரூபாயும் தர முடியாது, பர்சனலாக யாருக்கும் ரூபா தர முடியாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே அம்மா வந்து இங்கே பாடி கொடுத்ததெல்லாம் அது வேத பாடசாலைக்கு போகிறது, அதுலேருந்து ட்ரா பண்ண முடியாது. அப்போ எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம்? அந்த பிரசாதுக்கு கண்ணு கலங்கிடுதான். அன்னைக்கு சாயங்காலம் போய் எம்பெருமானுக்கு முன்னால் நிற்கிற, ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா, இது ஏன்ட்டையா அந்நியாயம், நீ ஏன் செய்ய போத்தாவோ அப்படின்னு அவர்கிட்ட அவர் கேட்குற. அன்னைக்கு என்னமோ தீபாராதனை காட்டுற போது பெருமாள் இப்படி சிரித்த மாதிரி அவருக்கு தோணித்தான். நமக்கும் தோணும் எப்போவாவது, எப்போ இன்னைக்கு நேவேத்தியத்துக்கு ஒன்றும் இல்லை, வெறும் கையை காட்டுறேன் பரவாயில்லையா, எனக்கு பண்ணுவோமே எல்லாம் பண்ணுவோமே. அவர் சிரிச்ச உடனே, சரி ஏதோ ஒன்று நல்லது நடக்க போறது, நானா இருந்தேன்னா ஒரு பூ விழணும்னு எதிர்பார்த்துருப்பேன். என்ன மாதிரி எத்தனை லூஸ் இருக்கு அப்பா, நம்மளெல்லாம் ஏன்பா இப்படி வளர்த்துருக்கா, நம்ம அப்படியே வேண்டிகிட்டே இருப்போம். உடனே சாமி படத்துல ஐயோ, அவ்வை சண்முகியில கூட தான் பழம் விழுந்தது, படத்துல பூ விழுது, அப்படி இல்லை அது எதிர்பார்ப்போம் இல்லையா. அவர் வெளியில வந்த, வெளியில வந்து அந்த துவஜஸ்தம்பம்லாம் தாண்டி வெளியில வரபோது பல்லட்டூரி மக்கள் அப்படின்னாக்கா கிராமத்து மக்கள் எல்லாரும் அங்கே உட்காந்துண்டு பாட்டு பாடின் இருக்காளாம். இவர் எங்கேருந்து வந்து அவள் ஏதோ பாடுறாளே அப்படின்னு கொஞ்சம் நேரம், அது என்னமோ மனசு சரியில்லை அவருக்கு, எம்எஸ் அம்மாக்குன்னு நம்ம உடனே தவிச்சு போயிட்டார். அவள் என்னமோ பாடுறா, என்னமோ பாடுறா, அதை கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு கேட்டுட்டே இருந்தவர் இவர் சிரிக்கிறார். ஆஹா ஏன்ட்டையா பாட்டலு, அன்னமையா கார பாட்டலண்டி, அன்னமையா பாட்டை காட்டித்தனமா எப்படி பட்டிக்காட்டாம் பாடுவான், பக்தியோட அவ பாடின் இருக்கா, அவள்லாம் கிராமத்துல இருந்து வந்தவா, அவ்வளவுதான். எதுக்கு பெருமாள் சிரிச்சார் புரிஞ்சு போச்சு. உடனேவே அவ திருப்பி கமிட்டி கூட்டி, இந்த அன்னமையா பாட்டெல்லாம் இன்னும் நம்ம வெளியிடவே இல்லையே, அம்மா எல்லாம் பாடியிருக்கா, இது பாடலையே, அது 70 இது இப்போ 80 பாருங்கோ. உடனே பெரிய ஒரு அழகான படம் எடுத்துட்டு பெரியவா வேற ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கா சொல்லி இந்த படத்தை எடுத்துட்டு
அந்த நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு போறா. போனா சதாசிவ மாமா உட்காந்துருக்கா. ஆ ரெண்டி ரெண்டி வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்த உடனே இந்த சுவாமி படத்தை அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி அன்னமையா பாட்டை பாடணும், அதுக்கு என்ன பேஷா பாடிடலாமே, அது அத்தனையும் அக்ஷர சுத்தமாக தெலுங்கில். ஆஹா அது முடியாது. அம்மாவுக்கு இப்போ 63 வயசு, அவள் இனிமே பாட்டை மனப்பாடம் பண்ணி அங்கே தான் நான் வரேன். நோ லேப்டாப் நோ பேப்பர், பேப்பர் வச்சு நம்ம பாடி ரெக்கார்ட் பண்ண மாட்டா. ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு வாரம் ஆகும். அன்னமையா பாட்டு நான் 5 ரெக்கார்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன், 50 பாட்டு எப்படி சார் முடியும்? அவளால் முடியாது சார், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் 1 வருஷம் ஆகும். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கே 1 வருஷம் எடுத்துட்டாளாம் மனப்பாடம் பண்ண. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பரை வச்சுன்னு கேட்டால் ஓடுமே, என்னமோ ஒன்று கடப்புடான்னு ஓடி தப்பு தவறுமா? ஐயோ அவளால் முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இந்த பிரசாத் காரு என்ன பண்ணுறாராம், பெருமாளே நான் உன்னை கொண்டு டேபிளில் வச்சுருக்கேன், திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன்னா, நீ அன்னைக்கு சிரிச்சியே இன்னைக்கு ஏமாத்திப்பிட்டியே அப்படின்னு அவர் மனசில் ஓடுறது. அப்போது அம்மா அங்கேருந்து வந்து ஒரு லைட் ரோஸ் கலர் புடவை, காதில் ஒரு பவழத்தோடு போட்டுட்டு பெரிய பொட்டு வச்சுண்டு நூல் புடவை கட்டின்ற வகையேந்து வர, வாங்க நமஸ்காரம். குஞ்சா இவா வந்து ஏதோ உன்னை பாட சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கா, என்னமோ அன்னமையா பாட்டல்லாமா 5 பெரிய ரெக்கார்டு விடணுங்கிறா அப்படின்ன உடனே அம்மா அங்கேருந்து வந்துட்டு இந்த பெருமாள் படத்தை அப்படி கையில் எடுத்துட்டாளாம். எனக்காக நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தேளா, அப்படின்ற அந்த படத்தை தானே வச்சுட்டு சொன்னாளா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் பாடுறேன். அப்போதான் சதாசிவ மாமாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு தரம் தான் பேசியிருக்காவ, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் கத்துண்டு பாடுறேன் அப்படின்னுட்டு. அப்போ வந்து 5 ரெக்கார்டு பாடணுமே அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ பாட முடிஞ்சதுன்னா, அவ்வளவு ஆசாசையாக அந்த அந்த அக்ஷரத்தை தெலுங்குக்காரால்கிட்ட சொல்லி சுத்தமாக சொல்லுங்கோ, நான் தப்பாக பாடிவிடக்கூடாது அப்படிங்கிறதான். இப்போ நம்மளும் பாடுவோம், நம்மளாம் தெலுங்கு பாட்டை தமிழில் கற்றுண்டு கண்ணாப்பினான்னு பாடுவோம். ஆந்திராக்காரன் கேட்டானா அடிப்பான் அவனுக்கு, தான் ஊறுகாய அதாவது காயம்பட்ட இடத்துல ஆவக்காய் ஊறுகாய் வச்ச மாதிரி எரியும், நம்ம அப்படி தான் பாடுவோம் இல்லையா, தப்பு தப்பாக பாடுவோம். அம்மா அப்படி பாடல. க்ஷீராப்தி கன்யகக்கு ஸ்ரீ மகாலக்ஷ்மிகினி நீரஜாலய குனோ நீராஜனம், அதை பாடுறதுல ஒரு அழகு. எந்த பாட்டு பாடினாலும் அதில் ஒரு அப்படி ஒரு சுத்தமாக பாடினா 3 ரெக்கார்ட் தான் பாட முடிஞ்சது. பாக்கி 2ல மற்ற நிறைய வச்சுருப்பேளே, கணேச பஞ்சரத்னம், இன்னும் என்னெல்லாம் ஹனுமான் சாலீசா, இன்னும் என்னெல்லாம் சொல்ல, நீங்களாம் கேட்குறவாளாக இருந்தால் சொல்லணும். அப்படியே அதில் 2 ஆக மொத்தம் 5 ரெக்கார்டு பேசினத்துக்கு முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த அம்மா வந்து சொல்லி நான் பாடுறேன்னு சொன்ன உடனே பிரசாத் சொன்னாரா, இப்போ ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேம்மா, இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு அதெல்லாம் ஒன்றும் தரப்படாது, அதெல்லாம் ஒன்றுமே தரப்படாது, என்னென்னா காசு பணம் எல்லாம் பேசுகிறாய்வா அப்படின்னாலாம். சதாசிவ மாமா வாயே திறக்கலை, ஏன்னா இது என்ன ஒன்றுமே எதிர்பார்க்கலை. இல்லைம்மா நீங்கள் ரூபா வாங்கிட்டு தான் ஆகணும். சரி இந்த 5 ரெக்கார்டுக்கும் என்ன பேர் வைக்கலான்னா அம்மா சொன்னாலாம், பாலாஜி பஞ்சரத்னம்னு வெயுங்கோ, பாலாஜி பஞ்சரத்னம்னு வெயுங்கோ அப்படின்னு சொன்னதே அம்மா. இன்னைக்கு பாலாஜி பஞ்சரத்னம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எல்லார் வீட்லேயும் இருக்கு. அப்போ பிரசாத் சொன்னாராம், எங்களுக்கு வந்து இதை விற்று நாங்கள் இங்கே மட்டும் பண்ண போகிறது இல்லை, முதல்ல நீலம் சஞ்சீவ ரெட்டி 1st ரெக்கார்டு விட போகிறார், அடுத்தது இந்திரா காந்தி விட போகிறா, அப்புறம் எந்தெந்த கவர்னரோ ஒத்தொத்தர் ரிலீஸ் பண்ண போகிறா, எங்களுக்கு நிறைய பணம் வருமா, அதுலேருந்து 1 பங்கு உங்களுக்கு, அது கொடுத்தே ஆனோ நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா மகா சுவாமிகள் சொல்லிட்டார், நான் சொன்னேன்னு சொல்லாத, அவள் வாங்கிக்க மாட்டா காசுன்னு இவரே சொல்லியிருக்க. பிரசாத் அங்கே போனபோது சொன்னாராம், அவள் காசெல்லாம் வாங்கிக்க மாட்டா, நீங்கள் எப்படியானு ஃபோர்ஸ் பண்ணி எப்படியானு கொடுத்துருங்கோ அப்படின்னுட்டு. ஸோ அதுலேருந்து 1 பங்கு, அதுக்கு என்ன பண்ண, அந்த 1st ரிலீஸ் நீலம் சஞ்சீவ ரெட்டி ரிலீஸ் பண்ணி அந்த 1 வருஷத்துக்குள்ள யூ ஓன்ட் பிலீவ், இவா எவ்வளவு செலவழிச்சாலும் அதை போல 2x பங்கு பணம் வந்துவிட்டான்.
அதுல இருந்து அம்மாக்கு அம்மா பேர்ல ஒரு 4 லட்சம் சதாசிவம் மாமாக்கு 2 லட்சம் ராதா பேர்ல 1 லட்சம் அந்த கோவிலில் பெர்மனண்டா போட்டிருக்கா அதுலேருந்து வர ரூபால அவளுடைய அந்த கஷ்ட ஜீவனம்னு இல்லாம பெருமாள் காப்பாத்திட்டானா இல்லையா சோ நம்ம எல்லாருக்கும் டு இன்ஃபியூஸ் பக்தி இன்ஃபியூஸ் ட்ரஸ்ட் இன்ஃபியூஸ் ஃபேத் நான் இந்த கதையை ஏன் சொல்றேன்னா என்னை கை விட்டுட்டானே கடவுள்னு நினைக்காதீங்க நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீளோ உங்களுக்கு நல்லதுக்காக ஜெய்யே